நீட்டு தேர்வுங்கிறத கொண்டு வந்ததேப்பா, இந்த மாதிரியான அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டு சிற்றூர்களில் வாழ்கிற கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து மேலெழுந்து வருகிற அந்த மாணவர்களுடைய உரிமையை பறிக்கணுங்கிறது தான் இது கொண்டு வரப்பட்டது. அவங்க வந்துடக்கூடாதுன்ட்டு அப்புறம் அதை அதை நிறைவேற்றுறதுல தானே அரசு நீதி முனைப்பாக இருக்கும். அப்போ இது நீட்டு தேர்வு இப்படி கொண்டு வந்துட்டாங்களேன்னு எப்படி? சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்துலேருந்து தான் இந்த கேள்விகளை கேட்கப்படுது. இங்கே பன்னெடுங்காலமாக ஒரு கல்வி முறை இருக்குது. அப்போ அதில் வந்து அது முற்றும் பொழுதா இப்போ என்ன நிர்பந்தத்துக்கு தள்ளுது என்னன்னா, நீ ஹிந்தி படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும், நீ மத்திய அரசு பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தாதான் நீ இந்த இதில் வெற்றி பெற முடியும், அப்போ தான் நீ மருத்துவர் ஆக முடியும், அப்போ தான் பொறியாளர் ஆக முடியும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு நீ தள்ளுது. அதுதான் நேரடியாக கொண்டு வந்தால் எதிர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குங்கிறதுனால இப்படி கொண்டு வரும். மக்கள் நலனை, எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் மாணவர்கள் நலனை பற்றி சிந்திக்காத, கவலைப்படாத, அக்கறையற்ற அதிகாரங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதனால இந்த சிக்கல்கள் வருது.